அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சீலா மீன் வந்து எப்படி பொரிக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். இதே மெத்தடில் வந்து எல்லா மீனுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம், ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். அந்த மசாலா வந்து உதிராமல் நல்லா கரெக்டாக வந்துடும். வாங்க, சீலா மீன் பொரிக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சீலா மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அளவு சீலா மீன், ஓரளவு மீடியம் சைஸில் உள்ள சீலா மீன். இதை வந்து நல்லா கழுவி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அந்த கவிச்சு வாடலாமல் நல்லா க்ளீன் பண்ணிடணும். லைட்டாக ஹாட் வாட்டர் வச்சு கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணி நம்ம சுத்தமாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து இதுக்கு மசாலா அப்படின்னு பார்த்தோம்னா மிளகா வத்தல் பொடி, ரெட் சில்லி பவுடர் வந்து 2-3 ஸ்பூன், கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, டேபிள் சால்ட். இவ்வளோதான். இதுக்கு வந்து வேறு எதுவுமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை. இது மட்டுமே போதும். இதுவே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா வத்தல் பொடி வந்து உங்கள் மீனுக்கு தக்கன நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு தக்க நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் பொடியும் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி போதும். ஏன்னா அது இது ரெண்டுமே காரம் இருக்கிறதுனால நீங்கள் பெப்பர் பொடியும் ரெட் சில்லி பவுடரும் வந்து பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. உப்பு வந்து உங்கள் மீனுக்கு தக்கன அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து டேபிள் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் நல்லா பிசிறி விட்டுறணும். பிசிறி விட்டுட்டு அந்த லைட்டாக வந்து தண்ணி லைட்டாக தெளிச்சு தெளித்து வந்து அதை அந்த மீனோட எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா லைட்டாக தெளிச்சு தெளித்து ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் அந்த மசாலா வந்து ஒட்டாமலும் இருக்கக்கூடாது. அதனால் மீடியமாக லைட்டாக தெளிச்சு தெளித்து அந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த மீனில் வந்து மசாலா படுற மாதிரி நம்ம வந்து நல்லா விரைவி வச்சிடணும். நல்லா விரைவி வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த மாதிரி அதில் வந்து ஊறட்டும். அப்போ தான் அந்த மசாலாவில் அந்த உப்பு எல்லாமே இறங்கி அந்த மீனுக்குள்ளே வந்து இறங்கி நல்லா வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மணி நேரம் அந்த மாதிரி இருக்கட்டும், அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது பாட்டுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து மீனை வந்து பொரிக்க போகிறோம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் வந்து நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் தேங்காய் எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 குழிக்கரண்டி அந்த மாதிரி எண்ணெய் விட்டுருக்கேன். உங்கள் மீனுக்கு தக்க நீங்கள் அளவு பார்த்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து இதில் வந்து நல்லா காயணும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் மீனை போடணும். லேயர்ஸ் சூடில் அந்த மாதிரி போட்டோம்னா அது வந்து ஒட்டிக்கிடும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீனை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த பாத்திரத்தில் உங்களுக்கு எவ்வளவு அதில் மீனை போட முடியுமோ அந்த 3-4 அந்த மாதிரி நீங்கள் அந்த எண்ணெய்க்கு தக்கன அந்த பாத்திரத்துக்கன நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை டக்குன்னு வந்து திருப்பி போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அந்த மீனை போட்டு அது வந்து அப்படியே வேகட்டும், திருப்பி போட வேண்டாம். அதுக்கப்புறம் 1-2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் எல்லா அந்த மீன் துண்டுகளையும் வந்து லைட்டாக திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு அதில் வந்து 1-2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 நிமிஷம் ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடுமே 2-2 நிமிஷம் வெந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு அரையிலேருந்து 1/4 நிமிஷம் அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இன்னும் 1 ட்ரிப் அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்பையும் கருகிடக்கூடாது, அதே சமயத்தில் வெந்திருக்கணும். அதுக்கு தக்கன நீங்கள் வந்து திருப்பி போட்டு பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே மீன் வந்து வெந்துடும். மீனோட அளவுக்கு தக்கன அந்த நேரங்கள் வந்து மாறுபடும். பெரிய சைஸ் துண்டாக இருந்தால் அதுக்கு தக்கன கொஞ்சம் கூடுதல் நேரமாகும். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வந்து நல்லா கருகிராமல் அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கணும். நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் இது பண்ண ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா வந்து இதில் வந்து உதிராது, நல்லா வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை அந்த 1 மணி நேரம் ஊற வச்சதுனால நல்லா உப்பு எல்லாமே நல்லா கரெக்டாக நல்லா அந்த மீனில் வந்து இறங்கியிருக்கும். இப்போ வந்து எல்லா மீனையும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஊளி மீன், அப்புறம் சால மீன், எல்லா மீனுமே வந்து நீங்கள் இதே அளவுக்கு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு அருமையான ஒரு மீன் வறுவல் வந்து தயாராகிடுது. எல்லா வகையான மீனுமே இதே மெத்தடில் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளோடு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். பெப்பர் பொடி போட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருக்கோம்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.